இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு இயந்திரம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்குது மன உளைச்சல் அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம யோகாசனத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க சக்தி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற யோகாவில் இருக்குதுங்க அதை சொல்கிறதுக்காக தான் வராங்க இந்த யோகம் என்ற பகுதியில் யோகா ஆசிரியர் சவுந்தரராஜன் அவர்கள் கற்பிக்க யோக பயிற்சியாளர் சுகந்தி அவர்கள் செய்து காண்பிக்கவும் இருக்காங்க என்ன ஆசனம் இவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகோணாசனத்தின் மூன்றாம் நிலையை பற்றி தான் இவங்க இப்போ நமக்கு கற்றுத்தர போகிறாங்க வாங்க பார்க்கலாம் புதுகை நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிற நிலையை பற்றியும் ஐந்தாவது தளமாக சொல்லக்கூடிய ஆனந்தமய கோஷம் அப்படின்ற தளத்தை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக நான் சொல்லியிருக்கேன் முதல் மூன்று நிலைகள் தான் அதாவது முதல் மூன்று தளங்கள் தான் ஒரு மனிதனை கட்டமைப்பது அல்லது அவர் ஆளுமையை கட்டமைப்பது ஒரு மனிதனை முழுமையாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது முதல் மூன்று நிலை தான் ஆனால் நாலாவதும் ஐந்தாவதும் நேற்று பார்த்த விஞ்ஞானமய கோஷம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆனந்தமய கோஷங்கிற நிலையை ஏன் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்திய ஞான மரபு அல்லது இந்திய அறிவியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபிலாசின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை மட்டும் சொல்லுவது அவங்களோட வேலையில்லை அந்த தத்துவத்தை சொல்லிவிட்டு அதற்கு இணையாக ஒரு பயிற்சியையும் ஏற்படுத்தி வைப்பாங்க உதாரணமாக ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சார் சந்தோஷமா இருக்கணும் சார் கவலைப்படக்கூடாது அப்படின்னு நாம் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை கேட்டிருப்போம் குறைந்தது ஒரு ஆயிரம் முறையாவது நம்மளோட காதில் இந்த வார்த்தை விழுந்திருக்கும் ஒரு புத்தகத்தை படித்தாலும் ஒரு சுய முன்னேற்ற புத்தகம் படித்தாலும் இந்த வார்த்தை இருக்கும் நம்மட நண்பர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு பெரியவங்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போது சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கேட்டு சொல்லப்போனால் காதில் புளிச்சு போன வார்த்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி தான் இருக்குது ஆனால் ஏன் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல அல்லது சந்தோஷமாக இருக்கும் அதோட டியூரேஷன் என்ன காலையில் எழுந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் நேற்று சொன்னேன் இல்லையா ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அந்த சந்தோஷம் எத்தனை மணி நேரம் தொடர்கிறது அப்படிங்கிறதான் கேள்வியே நம்மளால் சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை கூட ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆனால் பிடிச்ச விஷயத்தை கூட நம்மளால் தொடர முடியலை இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா யோகா மட்டும் ஈவன் பண்ணிட்டாங்க ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு அட்வைஸ் பண்றது மட்டும் அவங்களோட வேலை இல்லை அல்லது ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றது மட்டும் அவங்க வேலை இல்லை இந்த தத்துவத்துக்கு இணையாக பயிற்சியையும் ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க இப்போ அதே மாதிரி தான் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு அவங்க நிறுத்திக்கல சந்தோஷமாக இருப்பதற்கு எதெல்லாம் தடைன்னு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க அப்போ சந்தோஷமாக இருப்பதுக்கு என்ன தடையாக இருக்க முடியும் உடலில் முதல் தடை இருக்க முடியும் இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க இந்த கால் மூட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய சோஃபாவில் இடிச்சிக்கிச்சு இல்லை செவத்தில் இடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுவற்றில் உடனே உங்களுக்கு என்ன ஆகிடுது ரொம்ப ஹாப்பியான மூடில் நீங்கள் இருந்தால் கூட சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் கூட கால் மூட்டு சுவற்றில் இடித்தவுடன் ஒரு வேதனை வலி உண்டாயிடுது உங்களுடைய சந்தோஷம் காணா போயிடுது இப்படி மனதளவில் நடக்குது உடல் அளவில் நடக்குது உயிராற்றல் அளவில் நடக்குது தான் முதல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ முதல்ல இந்த மூன்று நிலைகளை சரிப்படுத்திக்கோ உடல் மனம் ஆற்றல் பாடி மைண்ட் எனர்ஜி இந்த மூணையும் சரிப்படுத்திக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காகவே மீதி இருக்க இரண்டு நிலைகளும் தானாக கைக்கு விடணும் அந்த நாலாவது நிலைக்கு பேர் விஞ்ஞானமய கோஷம்னு பார்த்தோம் உள்ளுணர்வு இன்ட்யூட்டிவ்னஸ் வரப்போவதை முன்னாடி அறிந்து கொள்ளும் தன்மை மாதிரியான விஷயங்கள் உயர் அறிவுன்றதை பார்த்தோம் கோஷம் சந்தோஷமாக வெறும் சந்தோஷங்கிறது எப்போதும் மன நிறைவுடன் ஆனந்தமாக இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஏரியா பொழுதுதான் இந்த ஐந்தாவது தளமான ஆனந்தமய கோஷம் இருக்கு ஆனந்தமய கோஷம்ங்கிறது யாருக்கு இருக்கு நமக்கு அதுக்கு நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க ஆழ்ந்து தூங்கும் போது ஒரு நிலையில இருக்கீங்கல்ல அதுக்கு பேர் தான் ஆனந்தமய கோஷம்னு பேர் இப்போ ஆனால் அடுத்த நாள் காலையில இருந்து நம்ம சொல்கிறோம் நேற்று நைட் ரொம்ப நல்ல தூக்கம்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல அதை எப்படியாவது நம்ம அடுத்தவங்களுக்கு விவரித்து சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டால் தூக்கம்னா என்ன நிலைன்னு நமக்கு தெரியாது அந்த ஆழ்ந்த உறக்க நிலை ஒன்று இருக்குது அந்த நிலையில நீங்கள் முற்றிலுமான ஆனந்தமான ஒரு நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை தூக்கத்தின் போது தான் அடையணும்னு இல்லை நீங்கள் விழித்திருக்கும் பொழுதே காலையில ஆறு மணிக்கு கலந்துக்கிறீங்க நைட்டு பதினோரு மணிக்கு படுத்துக்கிறீங்கன்னா இந்த முடிச்சிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே கூட நீங்க ஆனந்தமாகவும் இருந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பயிற்சிகளும் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க ஏன்னா அப்போ நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி என்ன எனக்கு உடல் அளவில் மட்டும்தான் பலன் கொடுக்குமா இல்லை மனதளவில் மட்டும்தான் பலன் கொடுக்குமா அப்படின்னா அப்படி இல்லை உடல் மனம் உயிராற்றல் இதன் மூன்று இடத்திலும் பலன் கொடுக்கும் இந்த பலன் உங்களை எங்கே கூட்டி போகும் அப்படின்னா ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய எப்போதும் மனம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலைக்கு அழைத்து கொண்டு போகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது தளம் நம்ம இப்போ பஞ்ச கோஷம்னு சொல்லக்கூடிய ஐந்து நிலைகளையும் பார்த்துட்டோம் இன்னைக்கு நேற்று பார்த்த பயிற்சியுடைய அடுத்த அடுத்த பயிற்சி அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பயிற்சியும் இன்னைக்கு பார்த்துடலாம் இந்த பயிற்சிக்கு பெரும் திரிகோணாசனம் அப்படின்னு தான் பேரு இந்த திரிகோணாசனத்தில் முக்கோண பயிற்சி கிட்டத்தட்ட முக்கோணம் மாதிரியாக உடலை வளைக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பயிற்சிக்கு கால்கள் இரண்டும் மறுபடியும் நல்லா ஒரு ஒரு மீட்டர் முதல் தோள்பட்டைக்கு வெளியே இருக்கும் வகை அப்படி வச்சுக்கலாம் இவ்வளோ தூரம் தள்ளி வச்சுட்டு நேத்து பார்த்த பயிற்சியில பக்கவாட்டுல சாய்ந்தோம் பயிற்சியாக இத பார்க்கலாம் கைகள் இரண்டையும் மெதுவா பக்கவாட்டில் உயர்த்திட்டு இந்த சென்டர் இருக்கும் உள்ளே இழுத்துட்டு மூச்சு விடும்போது மெதுவாக முன் நோக்கி குனியனும் எவ்வளவு தூரம் குனியலாம் அப்படின்னா ரொம்ப கீழே வேண்டாம் உடல் சமன் நிலையில் இருக்கிற வரைக்கும் குனியலாம் இது மூச்சு வெள்ள விட்டாச்சு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு முறை மூச்சை உள்ள இழுத்துட்டு மூச்சு வெளியில பொழுது வலது கையால இடது காலையோ இடது கையால் வலது காலையோ தொடுவதற்கு முயற்சி செய்யலாம் தொட முடியலைன்னா பரவாயில்ல இப்போ இவங்களுக்கு பயிற்சி இருக்கு அதனால தொட்டுறாங்க சிலர் தொடுவதற்கு முடியலை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் மூட்டு பகுதியை மடக்க வேண்டாம் மறுபடியும் சென்டருக்கு வந்துடணும் மூச்சு வெளியில விடும்போது இன்னொரு பக்கம் திரும்பணும் இப்போ வலது கையால் இடது காலை அவங்க தொடுறாங்க அவங்களுடைய மூட்டு பகுதி கவனிச்சிங்கன்னா தெரியும் அது மடங்கலை அவங்களுக்கு உடம்புல அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஈஸியாக போய் காலை தொட முடியுது இன்கேஸ் உங்களுக்கு முயற்சி செய்து பார்த்து தொட முடியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் மூட்டு மடக்காமல் எவ்வளோ தூரம் உங்களால் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போங்க சைடில் போகணும் சென்டருக்கு வரணும் மறுபடியும் சைடில் போய் காலை தொடணும் சென்டருக்கு வரணும் அப்புறம் மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே நேராக நிமிந்துடணும் அப்படி நேராக நிமிந்துட்டிங்கன்னா ஒரு ரவுண்டு முடிஞ்சதுன்னு அர்த்தம் அப்படி ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூன்று முதல் ஐந்து மூச்சு எடுத்துட்டு அடுத்த ரவுண்டை ஆரம்பிக்கலாம் அடுத்த ரவுண்டு அதே மாதிரி தான் இதோட அடுத்த கட்டத்தை முன்பக்கமாக பார்க்கலாம் கால்கள் இரண்டும் ஒரு மீட்டர் வரைக்கும் தள்ளி தள்ளி இருக்கு கைகள் இரண்டையும் பக்கவாட்டில் உயர்த்திட்டு இந்த இடத்துல மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்து மெதுவாக முன்பக்கமாக குனிந்து முதுகை கிட்டத்தட்ட கிடை மட்டத்தில் வச்சுக்கணும் இந்த இடத்துல இன்னொரு முறை இன்ஹேல் பண்ணணும் எக்ஸேல் பண்ணும்போது ஏதாவது ஒரு பக்கம் திரும்பலாம் ஏதாவது ஒரு பக்கம் திரும்பி காலை தொடுவதற்கு முயற்சி பண்ணலாம் இன்ஹேல் பண்ணும்போது மறுபடியும் சென்டருக்கு வரணும் எக்ஸேல் பண்ணும்போது இன்னொரு பக்கமாக திரும்பி காலை தொட்டுட்டு இன்ஹேல் பண்ணும்போது மறுபடியும் சென்டருக்கு வரணும் அங்கே ஒரு முறை எக்ஸேல் பண்ணிட்டு மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மேலே எழுந்துட வேண்டியதான் மேலே எழுந்துட்டா ஒரு ரவுண்டு இப்போ நாம் பக்கவாட்டிலையும் பார்த்தாச்சு நேர்லையும் பார்த்தாச்சு அவங்களோட முதுகு பகுதி கவனிச்சிங்கன்னா தெரியும் அவங்க வந்து முன்னாடி குனியும் பொழுது தலையை கீழே கொண்டு போகலாம் முதல்ல முதல்ல பகுதி கீழ் நோக்கி போனது அப்புறம் நெஞ்சு பகுதி அப்புறம்தான் முகம் கீழ் நோக்கி போறது அப்போ உடம்பு வந்து உடம்பின் மேல் பகுதி வந்து கிட்டத்தட்ட கிடை மட்டம் பேரலல் டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் அவங்க முன்னாடி குனிகிறாங்க இந்த பயிற்சி நேரடியாக வயிற்று பகுதியில் இதனுடைய பலனை கொடுக்கக்கூடியது ஒருத்தருக்கு வந்து வயிற்று பகுதியில் டைஜஷன் சரியா இல்லை இல்லை முதுகு பகுதியில் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி இருக்கு மாதிரியான பிரச்சனைகளுக்கு நேரடியான தீர்வு இது ஒரு அறிமுக பயிற்சி நாம் தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நாம் கற்றுக்க போகிறோம் ஸோ இதுதான் இப்படி தான் நாம் பயிற்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு மீண்டும் ஒரு முக்கியமான பயிற்சியுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்